வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது. எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும், ரெண்டாவது ஜாதக ரீதியான பிரச்சனைகள், அதாவது கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக தோஷம், மனிதர்கள் தோஷம், அதாவது கந்திருஷ்டி, அகால மரண பயம், அதேமாரி உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது மரண கண்டம் இருக்கிறது, இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சகம், நிறைய விருச்சகம் இருந்தாலும் விருச்சக சாஸ்திரத்தில் அரச மரத்தை மிக மிக முன்னதகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை 8 மணிக்கு, அதாவது சனியை ஒருத்தன் பிடிச்சாங்க, சனி பிடிச்சிருச்சுமாங்க, அப்படி கிடையாது, தப்பு. சனி பிடித்தால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கும். எப்படி? அது வந்து இன்பேலன்ஸ் பேலன்ஸ் சொல்லுவாங்க, பாதிக்கு பாதி. அப்போ சனி பார்வை வரும்போது தான் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க, கரெக்டாக உங்களை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி கொண்டு கொடுக்குறனால தான் இந்த 7.5 சனி. இதெல்லாம் இப்போ எப்படி நீங்கள் காலையில் சின்ன வயசுலேருந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிப்பு படித்து முடித்து வாழ்க்கையை தொடங்குறீங்க, அடுத்தடுத்தது அதேமாரி தான் இந்த 7.5 காலகமும் நீங்கள் படிக்கிற படிப்பு லெசன். ஸோ அப்போது அது சில வாத்தியார் அடிப்பார், கொட்டுவார் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்து பாஸ் பண்ணணும், ஃபெயில் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பல பேருக்கு. எல்லாத்துக்கும் சனி வந்து உங்களுக்கு வந்து, அதான் சனி கொடுப்பாரையும் தடுக்க முடியாது, கெடுப்பாரையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நம்ம அரச மரத்தை பற்றன்று பற்றி கொண்டோம் என்றால் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே கிடைக்கும். சனிக்கிழமை 8 மணிக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 8 மணிங்கிறது சூப்பர், அதை 8 நமக்கு கொட்டாது, கொட்டி கொடுக்கும், கொட்டியும் கொடுக்கும். அதனால் நம்ம மரத்தை தொட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அழகாக அள்ளி கொடுக்குற கொட்டி விஷயம் வந்து நிறையா இருக்கும். கொட்டுற விஷயம் ஓங்கி அடிக்கிறதாக தாங்கி அடிக்கிறது விஷயமா இருக்கும், தாங்கிக்கிற மாதிரி இருக்கும், சமாளிச்சுக்கலாம். ஒரு பள்ளம் இருக்காமல் ஒரு ஆள் சின்னதை ரொம்ப அடிப்படாமல் ஓட காட்டலாம். ஒரு ஜம்ப் பண்ணணும்னா அழகாக ஒரு பவுன்சர் தேவைப்படும். இந்த மாதிரி அழகாக மரம் என்பது விருச்சகம், உயிர் உள்ள ஆற்றல், ஓகேங்களா. அதனால் 8 மணிக்கு 108 தடவை சுற்றுங்க, முடியலன்னா 27 தடவை சுற்றுங்க. 108 சுற்றுனா பெஸ்ட்டு, இல்லை என்னால் அவ்வளோ தூரம் சுற்ற முடியாதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 27 முறை கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக 9 கிட்ட வந்து நிற்கும். ஸோ போதும், 9 கிரக ஆட்சி போதும். அதில் ஒருவேளை நல்ல தி பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா 108, இல்லை என்னால் முடியலன்னா 27 முறை, சரிங்களா. இன்னமும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வயசாகிருக்குங்க அப்படின்னா 9 முறை சுற்றுங்க. என்னால் முடியல, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா 9 முறை. ஸோ எல்லாமே இந்த கவுண்டிங்கில் வந்துடும், சரிங்களா. ஸோ அதனால் இந்த தூப தீபம் நம்ம சுற்றி இந்த முடிச்சிட்ட பிறகு மரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு, ஆனால் மரத்தை தொட மட்டும் கூடாது, தொடாமல் மானசீகமாக அண்ணாந்து அட்டை வேலையை பார்த்து, இன்று முதல் என்னை பிடித்த சனி, அதாவது பிடித்த சனினா கஷ்டங்களாத சனி, நீங்கள் தடங்களாக இருக்கு இல்லையா, எல்லாமே வாரி விரயமாக போகுது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே நன்மைக்காக வர வேண்டும். நான் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தீர்வதற்காக ஒரு பரிகாரமாக 108 முறை முடிக்கணும், இல்லை 27 என்ன 9 தடவை, சரிங்களா. இதை மட்டும் பண்ணிவிட்டு வளம் வந்தால் சனிக்கிழமை 8 மணிக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லா வகையான வளமும் பலமும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய யுக்திகள் வரும், ஆட்கள் தேடி வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த அரச மரத்தை சுற்றுவது. அதனால் தி பெஸ்ட் ரிசல்ட் ரொம்ப சிம்பிள், அதாவது இன்றைக்கி அரச மரம் இல்லாத இடமே கிடையாது. அரச மரம் அரசனை எப்படி பலப்படுத்தும், ஸ்ட்ராங் பண்ணுவார், அதனால தான் அரச மரம் சொல்லியிருக்காங்க. அரசம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே தலை முதல் காப்பாதம் வரை நீங்கள் அம்சமாக எல்லாத்தையும் கொண்டு போகணும். அங்கே எந்த விதமான உடன்பாடுகளும் இடைப்பாடுகளும் எதுவுமே இருக்கக்கூடாது. போகிறோமா, சில தடங்கள் வருதா, 2 தட்டுனா உடஞ்சிடும், போயிட்டே இருக்கணும். முன்னாடிலாம் பட்டு ஊட்டி வச்சு அடிக்கணும், கதவு இரும்பு கதவு மாதிரி மூடி இருக்கும். அதுமாரி போகிற பாதை சிறப்பாக அமையணும்னா அரச மரத்தை பற்றன்று பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் அரச மரத்துக்கு கீழே விளக்கேற்றலாம், நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணலாம், ஊதுபத்தி எடுத்து வைக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அரச மரத்தை நீங்கள் மனப்பூர்வமாக சுற்றணும், சும்மா கடமைக்கு கிடுகிடு கிடுகிடுன்னு சுற்றிட்டு எல்லாம் வரக்கூடாது. மனப்பூர்வமாக சரணாகதியாக இதில் இந்த மரத்தை சுற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், இந்த தடைகள் உடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சாலே போதுமான விஷயம்தான். மிகப்பெரிய மங்களகரம் வீட்டில் நடக்கும், மிக நல்ல விஷயம் நடக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம ஜோதிட ரகசியங்களை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நல்ல தகவல் வந்துட்டு இருக்கும், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கும் பொழுது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கான் வந்து ஒரு ஆள்னு ஒரு இது இருக்கும், அதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும், நிறைய நல்ல நல்ல தகவல் உங்களுக்கும் வரும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க, பட் அடுத்தது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வராது, நீங்களாக சர்ச் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அந்த ஐக்கானில் வந்து ஒரு ஆல்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எங்களோட சேவைக்கும் இன்னும் நிறைய உந்துகோலாக இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் நல்ல டைமிங்கில் வந்து சேரும், உங்களுக்கு வந்து பெல் ஐக்கான் வரும். ஸோ அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.